ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் நயன்தாரா தான் வந்து இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்க நடிக்கிற படம் எல்லாமே வந்து போடுறாங்க. இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஹீரோயினுக்கு நடிக்கிற நிறைய நயன்தாராக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை வந்து வேறு எந்த நடிகையே வந்து இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் வந்து போடுறது, வேறு எந்த ஹீரோயினுக்கே வந்து போடலை. இதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணார், இப்போ கோடிகளெல்லாம் வந்து பல கோடிகள்லாம் வந்து சம்பளம் வந்து அவர் வாங்கிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதுசாக வந்து 02 ஒரு படம் வர்றது, அந்த படத்தில் வந்து என்னோடய பேரை வந்து கண்டிப்பாக வந்து அந்த பட்டம் வந்து யாரை கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ வந்து அவர் என்ன சொல்லணும்னா, இதை நீங்கள் தான் இப்போ போடணும், இந்த படத்துலேயே லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை, இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை கண்டிப்பாக போடணும் திரும்ப திரும்ப வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காராம். இதனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இப்படி நயன்தாரா வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க, அதனால் நிறைய பேருக்கு வந்து இப்படி ஏன் இப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தால் அவங்களோட மார்க்கெட் என்ன ஆகுன்னு வந்து தெரியல. இப்போ வந்து பணம் வந்து கோடிகளில் வேணும்னு சொல்கிறாங்க, நிறைய கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியல. வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.